அந்தமான் தீவு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது அழகிய கடற்கரைகள், மீன் பிடித்தல், சுற்றுலா மற்றும் பழங்குடிகள். அந்தமானை சுற்றி பல கதைகள் வந்து இருக்குது. அதை பற்றின பல திரைப்படங்களும் வந்து வந்திருக்கு. அங்கு வாழும் பழங்குடிகள், அப்புறம் அழிந்து போன பழங்குடி இனங்கள் என பல சம்பவங்கள் வந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம அந்தமான் செல்லுலர் சிறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே மிக ஆபத்தான சிறைச்சாலையாக அறியப்பட்டிருக்கு இந்த அந்தமான் நிக்கோபாரில் உள்ள செல்லுலர் சிறை. இதை வந்து காலபாணி சிறைச்சாலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து போர்ட் பிளையர் பகுதியில் உள்ள இந்த சிறைச்சாலை வந்து மிகவும் மோசமான சிறைச்சாலையாக வந்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்க காலத்தில் வந்து இது வந்து இருந்திருக்கு. இந்த சிறைக்கு வரும் கைதிகளை வந்து மிக கடுமையாக வந்து நடத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த சிறைச்சாலையில் வந்து மிக குறைந்த வசதிகளே தான் வந்து இருந்திருக்கு. இந்த சிறைச்சாலைக்கு வரும் இந்த கைதிகளுக்கு வந்து மிக கொடிய சித்திரவதைகள் வந்து நடைபெற்றிருக்கு. நோய்கள் வந்து தாக்கியிருக்கு. இந்த ஆங்கிலேய அரசால் மிக மோசமாக வந்து நடத்தவும் பட்டிருக்காங்க. இந்த தண்டனைகளை எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க எல்லாமே பெரும்பாலும் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்க விடுதலை போராட்ட வீரர்கள் தான். வந்து காலத்தினால் சகித்து கொள்ள முடியாத ஒரு உண்மையாக வந்து இருந்திருக்கு. அந்தமானில் உள்ள சிறைச்சாலையை வந்து சிறைச்சாலை அப்படின்னு சொல்லாமல் முகாம்னே வந்து சொல்லலாம். இங்கே வந்து நோய்கள் தாக்கியும் மனநிலை பிரச்சனைகள் ஏற்பட்டும் இறந்து போகாமல் இருந்தவர்கள் வந்து தண்டனை காலம் முடிந்து இந்தியாவுக்கு சென்று சுதந்திர போராட்டத்தை வந்து தொடர்ந்தவங்க வந்து ரொம்ப வெகு சிலரே தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்து அவமானப்படுத்துதல் மூலமாக வந்து அந்த போராளிகளோட மன உறுதியை வந்து தகர்த்திருக்காங்க. அந்த சிறைச்சாலையோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா அந்த போராளிகளோட உறுதியை வந்து தகர்க்கிறது தான் வந்து அவங்களோட முதன்மை நோக்கமாகவே இருந்திருக்கு. 1857 வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த அகமது வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டதால் அவரும் அவரோட சகாக்களும் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. மீதி உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த அந்தமான் சிறையில் வந்து அடைச்சியும் வச்சுருக்காங்க. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து தாய்நாட்டிலேயே வந்து தண்டனையை அனுபவித்து அவங்க வந்து விடுதலை போராட்டத்தை வந்து வளர்க்கக்கூடிய அந்த சிறைகளை வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்தமான் சிறையை வந்து வங்க கடலில் நடுவில் இருக்கும் தீவில் வந்து இதை வந்து கட்டுறாங்க. இந்த தீவில் வந்து சேறு வந்து அதிகமாக நிறைந்திருக்கு. கொசுக்கள், ஆபத்தான பாம்புகள், தேள்கள், அட்டைகள், பல வகையான விஷப்பூச்சிகள் எல்லாமே வந்து அங்கே இருந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து இந்த அந்தமானில் உள்ள சிறைச்சாலையை வந்து கட்டடமாக கட்டல, நான்கு பக்கமும் வந்து சூழ்ந்திருந்த கடல் தான் வந்து சிறையாக இருந்திருக்கு. இந்த ஆங்கில அதிகாரிகள் மட்டும் என்னன்னாக்கா வசதியான கூடாரங்களில் வந்து தங்குறாங்க. நம்ம இந்தியர்களை வந்து தொழுவங்கள் மற்றும் அந்த மாட்டு கொட்டகையில் வந்து இருந்திருக்கிறாங்க. அங்கேருந்து அந்த பழங்குடி மக்களையும் சரி இந்த இந்தியர்களையும் சரி ஒரு விரோதிகளாக தான் வந்து பார்க்கப்பட்டும் வந்திருக்காங்க. அந்தமான் சிறைச்சாலையில் உள்ள அந்த காற்றில் கூட விஷம் பரவி இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல நோய்களால் போராளிகளோட உயிர் வந்து பறி போயிருக்கு. விஷப்பூச்சிகளோட மிரட்டல் ஒரு பக்கம், நோய் தாக்கப்பட்டவர்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளே கிடையாது. இதை தவிர ஆங்கிலேயர்களோட அச்சுறுத்தல் வேற. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களை வந்து அங்கே வந்து வதைக்கிறாங்க. தினசரி அவங்களுக்கு வந்து ஒரு வேளை தான் வந்து உணவும் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னாக்கா அவங்களோட உயிரை வந்து பிடித்து வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த ஒரு வேளை உணவையும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. தினமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகளினால அவங்க வந்து ரொம்பவே வந்து நொந்து போறாங்க. இந்த கொடுமைகளில் இருந்துலாம் அவங்க தப்பிக்க முயல்றவங்களுக்கு வந்து ஈவு இறக்கமே இல்லாமல் வந்து மரண தண்டனையும் வந்து கொடுக்கப்படுது. நூற்றுக்கணக்கான மக்களை வந்து தூக்கிலிடுறாங்க. இந்த வதைகளில் இருந்து மீள கைதிகள் வந்து மரணத்தை வந்து வேண்டுறாங்க. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் உள்துறை செயலாளர் சார்லஸ் ஜேம்ஸ் லாயல் அப்படிங்கிறவர் அந்தமானில் உள்ள தண்டனையை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு. இவர் வந்து அந்தமானுக்கு வந்து நாடு கடத்தும் தண்டனையை வந்து இந்த நோக்கத்தில் வந்து நிறைவேற்றலை அப்படின்னு வந்து முடிவு வந்து அறிவிக்கிறாரு. அந்த முடிவில் வந்து என்ன அப்படின்னாக்கா நாடு கடத்தப்படும் தண்டனையில் வந்து ஒரு தண்டனை காலம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து அந்த கைதிகள் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா கடுமையான தண்டனைக்கு வந்து அவங்கள வந்து உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரையும் செய்கிறாரு. 1896 இருந்து 1906 வரை இந்த சிறைச்சாலையோட கட்டுமான பணிகள் வந்து நடைபெறுது. சிறையில் இருக்கிற அந்த தண்டனை அனுபவிக்க போகும் அந்த கைதிகள் தான் வந்து இதை வந்து கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையோட மொத்த செலவு வந்து 500,000 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கிடவும் படுது. மொத்தமாக இந்த சிறைச்சாலையில் வந்து 700 சிறைகள் வந்து இருக்குது. 13.5 அடி நீளமும் 7 அடி அகலமும் கொண்ட இந்த அறைகள் வந்து காற்று கூட போக முடியாத அளவுக்கு வந்து கட்டுறாங்க.
சிறைக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய தூணில் இருந்து ஆங்கிலேய வீரர்களால் இந்த சிறைகளை வந்து கண்காணிக்கவும் படுறாங்க. சிறுநீரும் மலம் கழிக்கிறதுக்கும் காலையிலையும் மாலையிலையும் மட்டும் நேரம் வந்து ஒதுக்குறாங்க. மற்ற நேரங்களில் வந்து ஆங்கில அதிகாரிகளால் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டால் கூட அடி உதை தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கே உள்ள கைதிகளுக்கு வந்து அந்த அறையில் வந்து இரண்டு தட்டுகளும் ஒரு அலுமினிய டம்ளரும் தான் வந்து கொடுக்கப்படுது. அதில் வந்து ஒரு இதில் வந்து உணவு உண்றதுக்காகவும் ஒரு இதில் வந்து மலம் கழிக்கவும் வந்து அறிவுறுத்துறாங்க. சில சமயங்களில் வந்து அந்த கைதிகள் வந்து அந்த அறையோட ஒரு மூலையில் வந்து மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதே அறையில் தான் அவங்க வந்து தூங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து இருக்குது. இந்த இருண்ட வாழ்வு கூட அவங்களுக்கு வந்து நிரந்தரமானதாக இல்லை. ஏன்னா எப்போ வேணுனாலும் யாரனாலும் வந்து அவங்க வந்து தூக்கிலிடவும் செய்கிறதுக்கும் வந்து இருப்பாங்க. இந்த சிறைச்சாலையை வந்து கட்டும்போதே வந்து அந்த அங்கே வந்து தூக்கு மேடைகளும் வந்து கட்டுறாங்க. 1909 1931 வரைக்குமே வந்து டேவிட் பெர்ரி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரி தான் வந்து ஜெயிலராக இருக்கிறாரு. இவர் வந்து அந்த மாவு இயந்திரங்களை இயக்குவது, எண்ணெய் ஆட்டுவது, கற்களை உடைக்கிறது, மரம் வெட்டுவது, ஒரு வாரம் வரை கைவிலங்கு கால்விலங்கு பூட்டி நிற்க வைக்கிறது, தனிமை சிறை, 4 நாட்கள் வரைக்குமே வந்து பட்னி போடுவது அப்படின்னு வினோதமான முறையில் வந்து தண்டனைகள் எல்லாத்தையுமே வந்து வழங்கியிருக்கிறாரு இவர். புதிய வழிகளில் என்னெல்லாம் சித்திரவதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைதிகளை வந்து அவமானப்படுத்துவது, விசித்திரமான மரண தண்டனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் வீர சவார்கர் அப்படிங்கிறவர் வந்து தண்டனை பெற்று அங்கேருந்து விடுதலையை அடைந்து வந்து அவரோட சிறை அனுபவங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அங்கே உள்ள அந்த சிறை கதவுகள் வந்து மூடப்பட்டதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த மரணத்தோட வாய்க்குள்ளே சென்று தான் வந்து இந்த கைதிகள் வந்து உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அங்கே உள்ள அந்த பல கைதிகள் வந்து பைத்தியம் பிடிச்சதாகவும் அவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து மரண தண்டனைக்கும் வந்து ஆளாயிருக்கிறாங்க. அதில் வந்து சில பேர் வந்து தற்கொலையும் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 1942 அந்த நேரத்தில் வந்து அந்தமான் அந்த சிறைச்சாலை வந்து ஜப்பான் கைவசம் வந்து போகுது. அதுக்கப்புறமா மீண்டும் வந்து ஆங்கிலேயர்களோட வசத்துக்கு வந்து வருது. இந்த ஜப்பானியர்களோட காலகட்டத்தில் வந்து கொடூரத்தோட உச்சத்தில் வந்து அங்கே வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. 1945 அதாவது அக்டோபர் 7 அப்புறமா வந்து தண்டனைக்காக தொடங்கப்பட்ட இந்த சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகள் வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு சிறைச்சாலைக்கு வந்து அனுப்பவும் பட்டிருக்கிறாங்க. 1860 இருந்து அது வரைக்கும் சுமார் 80,000 கைதிகள் வந்து அங்கே வந்து தண்டனை பெற்றதாக வந்து சொல்கிறாங்க. சுதந்திர போராட்டத்துக்காக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வதைகளெல்லாம் வந்து இவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1979 பிப்ரவரி 11 அப்போது உள்ள அந்த பிரதமர் பொராரஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த சிறையை வந்து நாட்டுக்காக வந்து அர்ப்பணிக்கிறதா வந்து சொல்கிறாரு. யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்களில் வந்து இதை வந்து ஒன்றாக வந்து சேர்க்கப்படுறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். இனிமேல் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.